நெல்லை அறிவியல் மையத்தில் பார்வையாளர்களை கவரும் போர் பயிற்சி விமானம் டைனோசர் பூங்காவும் மின்னொளியில் ஜொலிக்கிறது. நெல்லை கொக்கரக்குளத்தில் மாவட்ட அறிவியல் மையம் அமைந்துள்ளது. இந்த அறிவியல் மையத்தின் 34வது ஆண்டு விழாவின் ஒரு பகுதியாக புதிய காட்சி பொருட்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதாவது இந்திய விமானப்படையின் போர் பயிற்சி விமானம் ஒன்று அறிவியல் மையத்துக்கு கொண்டுவரப்பட்டது. அங்கு முகப்பு பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. அறிவியல் மைய அலுவலர் முத்துக்குமார் தலைமை தாங்கினார். நெல்லை தேசிய மாணவர் படையின் தலைமை அலுவலர் கர்னல் பி கே அகுஜா பயிற்சி விமானத்தை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைத்தார். இதில் போபால் இயற்கை வரலாறு மண்டல அருங்காட்சியக முன்னாள் இயக்குநர் சேதுராமலிங்கம் கலந்து கொண்டார். இதேபோல் அறிவியல் மைய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த டைனோசர் பூங்காவும் புதுப்பிக்கப்பட்டு ஒலி ஒளி காட்சியமாக திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கல்வி அலுவலர் மாரிலெனின் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து அறிவியல் மைய அலுவலர் முத்துக்குமார் கூறுகையில், இந்திய விமானப்படையில் ஆரம்ப கட்ட பயிற்சிக்கு பெரிதும் பயன்படுத்தப்பட்ட விசிறி வகை விமானமான HAL SP-232 வகையைச் சேர்ந்த விமானம் அறிவியல் மையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த விமானம் பயிற்சி, கண்காணிப்பு, இரவு நேரத்தில் உளவு பார்த்தல், ஆயுத பயிற்சி மற்றும் பல்வேறு வகையான ஆய்வுகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. இதை இந்திய விமானப்படை நெல்லை அறிவியல் மையத்துக்கு வழங்கியுள்ளது. இந்த விமானம் இளம் தலைமுறையினருக்கு தேசப்பற்றை வளர்க்கும் வகையிலும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி குறித்து அறிந்து கொள்ளும் வகையிலும் காட்சி பொருளாக நிறுவப்பட்டுள்ளது. இது பார்வையாளர்களை வெகுவாக கவரும். மேலும் இங்குள்ள டைனோசர் பூங்காவில் புதிய மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு மின்னொளியில் ஜொலிக்கிறது. அங்கு மாலை நேரத்தில் பார்வையாளர்கள் மேடையில் அமர்ந்து பார்க்கும் வகையிலும் அவர்களுக்கு பழங்கால உயிரினங்கள் குறித்த விளக்கம் அளிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். Aircraft of the Air Force, which is a trainer aircraft, HAT-32, which was inducted in Air Force in 1977 and decommissioned in 2009, has been given to this district science center. More so, they also have inaugurated the prehistoric area in this place where the dinosaurs of different kinds have been placed. And it is totally pneumatically controlled, which is a fantastic thing which we have seen. I have not seen anywhere else till now. And with a detailed light and sound show, it gives you the insight about this. One more thing which I come to know about this place, that there are two buses which have the mobile exhibitions, and these are sent for different schools and colleges for the children to know about the science, the District Science Center and other things. My heartiest congratulations to the District Science Centers, the authorities, the management staff. Many heartiest congratulations once again on the 34th anniversary of District Science Center, Tirunelveli. Thank you so much.